ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வந்து வாழ்த்துகிறேன். பைபிள்லேயே வந்து மூன்று பழங்கள் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதாவது அதில் வந்து முக்கியமானது வந்து திராட்சையும் அத்திப்பழம் ஒளிவும். இது வந்து மூன்றையும் நல்லா அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த அத்திப்பழத்தை குறித்து ஒரு நாள் நான் தியானிச்சுட்டு இருந்தேன். இந்த அத்திப்பழத்தில் வந்து கால்சியம், விட்டமின் இ, சி இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. இன்றைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இதையெல்லாம் நான் படித்து பார்க்கும்போது அத்திப்பழத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அது உடலுக்கு மிகுந்த ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வேதத்தை எடுத்து தியானித்த போது ஆதாம் ஏவாள் வந்து பாவம் செய்கிறாங்க, தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியுது. தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அத்தி இலையை தச்சு தான் வந்து அவங்க வந்து போடுறாங்க. அப்புறமா தான் வந்து கர்த்தர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தோல் உடையை வந்து உண்டாக்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாசிக்கிறோம். இவங்க ஏன் அத்தி இலையை வந்து தன்னுடைய சரீரத்துக்கு அவங்க வந்து உடையாக வந்து போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு. இப்போது இந்த அத்தி இலை வந்து பார்த்திங்கன்னா, இது அதை தாண்டி அதாவது இவ்வளோ சத்துக்கள் இருக்குது, இவ்வளோ இருக்குதுன்னா அந்த இலையில் கூட ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்கள் அங்கே இருந்திருக்கும், எல்லா இலைகளையும் விட்டுட்டு இவங்க அத்தி இலையை தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா தச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுருக்குது. ஸோ இந்த அத்திப்பழம் வந்து பார்த்திங்கன்னா அதை சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இதாக இருக்குது. ஆனால் இந்த அத்திப்பழத்துலேயே மறைந்திருக்கிற ஒரு ரகசியம் சரிங்களா, இதெல்லாம் இதையும் தாண்டி ஒரு ரகசியம் என்னன்னா, ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 20 ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 7 பின்பு இயேசையா, அத்திப்பழ அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். அத்திப்பழ அடையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது காய்ஞ்சி போன அத்திப்பழமாக தான் இருக்குது. அது வந்து பழமாக இல்லை, அது வந்து பக்குவப்படுத்தி இப்போ நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் அதை கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. அதை என்ன பண்ணுறேன்னா, அந்த பிளவின் மேலே வந்து பத்து போட்டாராம். பத்து போட்ட உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த இசைக்கே ராஜாவுக்கு வந்து சுகமாயிடுச்சு. இதில் ரெண்டு விஷயம் கவனிக்கணும், மரணத்துக்கு ஏதுவான வியாதி ஒன்று சரிங்களா, அந்த வியாதி உடனே இறந்துருவேன் அப்படிங்கிற ஒரு செய்தி. அடுத்தது தேவனுடைய வார்த்தை வந்தோடனே நீ 3 ஆலயத்துக்கு போவ அப்படிங்கிறது இன்னொரு செய்தி. அத்திப்பழ அடையை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளவையின் மேல் பத்து போட்டார் அப்படின்னு சொன்னால், பிளவையின் மேல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அதாவது எசேக்கியாவுக்கு வந்து பசுத்தவான்கள்லாம் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியா அந்த ராஜாவுக்கு வந்தது வந்து கேன்சர் வியாதின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் கூட ரொம்ப நாளாக வந்து கேன்சர் வியாதி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சிலை வந்து பார்த்தீங்கன்னா அது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது கேன்சர் வியாதி கிடையாது, கேன்சர் மாதிரியே வேற வேறு வியாதி. 1300 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாதி எங்கே வந்திருக்குன்னா, ஆசியாவிலையும் ஐரோப்பாவிலையும் இது அதிகமாக வந்திருக்குது. இப்போ எப்படி கொரோனா வந்து முடிவு தெரியாமல் அப்படியே இறந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த அதுக்கு வந்து என்ன பேர் வச்சுருந்தானா, பிளாக் டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர், கருப்பு மரணம் அப்படிங்கிறது ஒரு பேர். அது எப்படி இருக்குமா, அது வந்து ஒரு வைரஸ்னால வர ஒரு வியாதி. அது ரொம்ப ரேரம், அது வந்து சான்ஸே இல்லையா, லட்சத்தில் ஒருத்தங்களுக்கு அப்படி அப்படி தான் வருமா. அது அப்படி வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணுமா, உடலில் வந்து இப்போ ஒரு கட்டி ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வர ஆரம்பிக்குமா. அந்த கட்டி அந்த கட்டி வந்து எப்படி இருக்குமா, பிளாக் கலரில் இருக்குமா. அது வந்து அந்த கட்டி வந்த உடனே அது உடனே என்ன பண்ணும், அந்த உடஞ்சி அப்படியே உடனே அவங்க வந்து மறிச்சிருவாங்க. அந்த மாதிரி அதுக்கு வந்து எந்த விதமான மெடிசனுமே வந்து கிடையாது. இந்த மாதிரி 1300 வந்து ஐரோப்பாவிலையும் இந்த ஆசியா கண்டத்துலேயும் நிறைய வந்து அந்த மாதிரி நிறைய லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து அதில் இறந்துருக்குறாங்க அந்த மாதிரி. அப்போ இந்த ஒரு வியாதி தான் எசேக்கியா ராஜாவுக்கு வந்து வந்திருக்குது. இப்போ எசேக்கியா ராஜாவுக்கு இந்த ஒரு வியாதி வந்த உடனே அந்த வியாதி வந்தவங்க யாரும் பிழைக்கவே முடியாது அப்படிங்கிறது ஒரு இது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அத்திப்பழ அடையை கொண்டு வந்து அந்த பிளவின் மேலே அந்த கட்டி கட்டியாக இருக்குது இல்லைங்களா, ஒரு கட்டி மாதிரி தான் வரும் அது வந்து, அது மேலே அந்த வெடிக்கிற அந்த இது மேலே வந்து ஒரு 10 மாதிரி. இப்போது தலைவலிக்கு ஒரு 10 போடுவாங்க, கை உடைஞ்சாக்கா ஒரு 10 போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி வெறும் அத்திப்பழத்தை வந்து ஒரு 10 போட்ட உடனே எசேக்கியா ராஜாவுக்கு வந்து உடனே ஒரு சுகம் உண்டாகுதுங்க. பாருங்கள், எல்லாருக்கும் என்ன தெரியும், அத்திப்பழத்தை பற்றி என்ன தெரியும், அத்திப்பழம் சத்து உள்ளது, அத்திப்பழம் நீர்வழி நோய்க்கு நல்லது, அத்திப்பழம் வந்து பார்த்திங்கன்னா உடலை நல்ல அளவு கொடுக்கும், நல்ல சக்கரை நோயாதிக்கு நல்லது, ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு நல்லது, எல்லாத்தையும். ஆனால் அதையும் தாண்டி அத்திப்பழத்தில் ஒரு விசேஷித்த விதமான ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா, மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியாக இருந்தாலும் கூட அந்த அத்திப்பழம் அதை சுகமாக்குகிறது. ரொம்ப மோசமான மரணம்,
இது வந்து முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் வர்றவங்க கூட இந்த அத்திப்பழத்தை வந்து எடுத்து பாருங்கள். ஏன்னா பைபிளில் வந்து ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்குன்னா கண்டிப்பாக தேவன் அதை எழுதி வச்சுருக்கிறாருனா மக்களுடைய நன்மைக்காக தான் எழுதி வச்சுருப்பாரு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும், இல்லை ஒரு கட்டி மாதிரியோ இல்லை எதாக இருந்தாலும், அந்த இடத்துல அந்த காய்ந்த அத்திப்பழத்தினுடைய அந்த அடை அது இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கி ஒரு 10 போட்டு பாருங்கள், ஏதாவது ஒன்று பண்ணி பாருங்கள். ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா நிச்சயமாக வந்து இதில் ஒரு பெரிய மெராக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 3வது நாளிலே நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போவாய். அதனால் வந்து 15 நாள் மருந்து எடுங்க, 20 நாள் மருந்து எடுங்க, 41 நாள் மருந்து எடுங்கன்னு இருக்கு. ஆனால் இங்கே வந்து அத்திப்பழ அடையை போட்ட உடனே 10 போட்ட உடனே 3வது நாள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் வந்து ஆலயத்துக்கு போயிட்டார். அப்போனா என்ன அர்த்தம்னா அவ்வளோ குயிக்காக அந்த இது வந்து அவருக்கு வந்து அந்த வியாதி வந்து சுகமாயிருக்கு. மரணம் சாகிற நிலமையில் உள்ள மரணத்துக்கு எதுவான வியாதி 3 நாளில் சுகமாயிருக்கு. அப்படின்னா இதுலக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் பைபிளில் வந்து வர்ற பழங்கள், கனிகள், இலைகள், எல்லாம் பூச்சிகள் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாத்துலேயும் ஒரு விசேஷித்தமான நன்மை இருக்குது. தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அத்திப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த அத்திப்பழத்தை சாப்பிடுங்க, பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து கொடுங்க. வியாதியாக இருந்தால் இருந்தாலும் துணிஞ்சு, இப்போ எவ்வளோ டேப்லெட் கொடுப்போம்ல, மருத்துவர் என்ன எழுதி தராருன்னே தெரியாது, அவர் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும், அந்த மெடிக்கல்காரன் ஒரு ஹேண்ட் ரைட்டிங், அது எதையோ உனக்கு கொடுத்து விட்டு அனுப்பிச்சிடுறாங்கல்ல, ஒரு நம்பி வாங்கி சாப்பிட்றோம்ல. இந்த பைபிளை கூட நீங்கள் நம்பி சரிங்களா, கர்த்தருடைய வார்த்தையை கூட நீங்கள் நம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அத்திப்பழத்தை சாப்பிட ஆரம்பிங்க. இந்த அத்திப்பழத்தை என்ன பண்ணுங்கள், ஏதாவது சரீரத்தில் புண்ணு மாதிரி எதனா இருந்துச்சுன்னா ஒரு 10 போட்டு பாருங்கள், உங்கள் சாட்சிகளை எனக்கு அனுப்புங்க, நானும் சில விஷயங்கள்லாம் பண்ணி பார்க்குறேன். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.